லென்ஸ் டாக்டர் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி வீட்லயே செல்லோ டேப் டிஸ்பென்சர் மேக் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அதுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் இல்லைனா கட்டை, ரெண்டுமே ஆனால் தேவை தான். உங்கள்கிட்ட இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே தான், ஓகேவா? என் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. இது என் தேவை எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம ஜெல் பெண்ணாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பெண்குள்ளே வந்து ஒரு இது டியூப் மாதிரி இருக்கும், அந்தலேருந்து நான் தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இரேசர். அண்ட் தென் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மெயின் திங் ஹார்ட் க்ளூ, ஓகேவா? ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க ஃபெஃபிகால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஹார்ட் க்ளூ வந்து டக்குன்னு ஒட்டிடும், ஃபெஃபிகால்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான் நான் வந்து ஹார்ட் க்ளூ எடுத்துருக்கேன். பட் ஃபெஃபிகால் நமக்கு தேவை தான், ஓகேவா? ஸோ அண்ட் தென் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிளேட்லாம் ஹாஃப் பிளேட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து கட் பண்ணும்போது மெயினாக கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா சேஃபாக கட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்போர்ட் தாங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த மாதிரி கார்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறையா ஓல்டு டப்பாலாம் இருக்கும் தெரியுமா, கார்போர்ட்டு இருக்கும் தெரியுமா, அந்த 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 டப்பாவில் வந்து நம்ம கார்போர்டால் தானே பண்ணியிருப்பாங்க அந்த டப்பாவை. ஸோ அந்த கார்போர்ட் நல்லா நமக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும், அந்த கார்போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செலோடேப்போட கொஞ்சம் பெருசாக உள்ள மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டப்பா மூடியோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம அதை வந்து எப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மார்க், அதாவது என்ன சொல்கிறது, அந்த டப்பாவில் நம்ம வந்து அந்த சைஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம், அதாவது அந்த சர்க்கிள் போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக உங்கள் கையாலே நீங்கள் போடுவீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க, பட் எனக்கு அந்த மாதிரிலாம் போட தெரியாது, ஓகேவா? அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி மூடி வச்சு போட்டிருக்கேன். ஸோ ஓகே போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்பென்சர் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி மீன்ஸ் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு, உங்களுக்கு தெரியுதா? எஸ், கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இங்கே நம்ம போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இப்படி மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். இந்த சைடில் இப்படி இந்த கொஞ்சம் கீழே கீழே வர மாதிரி மார்க் பண்ணிப்போங்க, அதான் நான் நிற்கும் அதனால். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதையும் இங்கே உள்ள லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம டிஸ்பென்சர் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைன் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், அது இங்கே போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதான், ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரெக்ஷனை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு கொடுத்துக்க போகிறோம், ஓகே? கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வரும், இது கிடையாது, இது இப்படி இந்த மாதிரி வரும், ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பென்சர் ஷேப் டிஸ்பென்சர் மாதிரி நமக்கு வந்துட்டா. இப்போ நம்ம கட்டர் இல்லைன்னா சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணுங்க, ஓகேவா? அந்த சர்க்கிள் வந்துருக்கோம், அந்த கர்வ்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சிசர்ட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறதை பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து நம்ம இந்த லைன்ஸ் மொதல் கட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ லைன்ஸ்லாமே மொதல் கட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதெல்லாம் கட் பண்ணணும், ஓகே? ஸோ நான் வந்து லைன்ஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஓகேவா? நான் வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிசர் வச்சு நம்ம இவ்வளோது கட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து நமக்கு இந்த மாதிரி வரும்ல, அதை வச்சு இங்கே கட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? நம்ம இந்த சர்க்கிள் வரையணும் கடந்து நம்ம எப்படி வந்துருக்கோம், நம்ம வந்து இங்கே அவுட்டர் சைட் தான் வந்து கட் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? சிசர்ட்டு இந்த கர்வ் லைன்ஸ்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
சோ ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த உள்ள சைடு நீங்க கட் பண்ணீங்க எஸ்டிஓ சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சா ஓகே இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மறுபடியும் இன்னொரு கார்பன் எடுத்துக்கோங்க அந்த கார்பன் எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படினா அந்த அந்த சைஸ் அதாவது அந்த நம்ம முதல்ல கட் பண்ணிச்சதுலயே அதே இத வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா அதே ஷேப்பா வச்சிட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம டிரா பண்ணிக்க போறோம் ஓகேவா சோ அதே ஷேப் ஆச்சிட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை டிரா பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் டிரா பண்ணிட்டு நம்ம இது எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி அதையும் கட் பண்ணி போறோம் ஓகே தட்ஸ் ஆல் ஓகே பாருங்க இது கொஞ்சம் சைடா போன மாதிரி இருக்குல அதனால நம்ம வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு டிரா பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் அதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டேன் இப்போ நான் வந்து இதே மாதிரி அதையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ओके गाइस இப்ப பாத்தீனா வந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டேன்ங்க பாருங்க அதே மாதிரி கட் பண்ணிட்டேனா சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படினா இப்படி வச்சு பார்த்தா ஒரே மாதிரி அப்படியே இருக்கும் அதாவது ஒரு தான் அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாருங்க கரெக்டா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இல்ல வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி அதாவது இந்த இது போற அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி அது வந்து நம்ம ஹோல் போட்டுக்கணும் ஓகேவா சோ நான் வந்து காம்பாஸ் போட்டுட்டு இருக்கேன் தெரியுதா ஓகே இப்போ வந்து நம்ம சும்மா வந்து ஒரு மாதிரி ஹோல் போட்டுட்டே போவோம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் போட போட கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா ஆகுமா இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இதை உள்ளோட போறோம் ஓகேவா கொஞ்சம் நம்ம வந்து இந்த இந்த மாதிரி கொஞ்சம் இதோட கொஞ்சம் குட்டியாக இதே சைஸ்க்கு இல்லை இதோட கொஞ்சம் குட்டியாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பிகாஸ் வந்து உள்ளே போட்டோன்னே கொஞ்சம் லூஸ் ஆயிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து எனக்கு நீளத்துக்கு இருக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இப்படி இப்படி பண்ணோம் ஸோ எஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் ஓகேவா எனக்கு இது போதும் தோணுது ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து உள்ளே விட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இது பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே விட்டாச்சு உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக அது இருக்கணும் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியே உள்ளது இந்த மாதிரி இருக்கா எல்லாமே கட் பண்ணிக்கலாம் ஓகேவா நீட்டாக இருக்கணும்ல அதனால ஓகே ஸோ இங்கேயும் இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையே இது மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது ஓட்டப்படுறோம் இல்லையா அந்த அதே மாதிரியே நம்ம இங்கேயும் ஓட்டப்பட்டு போகிறோம் ஓகே அவ்வளோதான் ஸோ இதில் தான் போட்டிருக்கோம் அதுலேயும் ஓகே ஸோ இப்போ இதுலேயும் நம்ம இதுக்குள்ளே போகுதா அப்படின்றத பார்ப்போம் எஸ் இதுவும் போயிட்டு இப்போ வந்து நம்ம இதுலேயுமே வந்து போகுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ எஸ் ரெண்டுலேயுமே நமக்கு போயிட்டு ஓகேவா இப்போ இது வந்து எனக்கு வந்து இவ்வளோ அதாவது எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கோங்க எனக்கு வந்து இவ்வளோது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு கார்போர்டு மாதிரி எடுத்துக்க போகிறோம் அந்த கார்போர்டில் வச்சு ஹார்ட் க்ளூ போட்டுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் குட்டியாக்குறனாலும் ஆக்கிக்கலாம் பெருசாக்குறனாலும் ஆக்கிக்கலாம் ஓகே எழுத்துக்கு இருக்கும் அவ்வளோனாலும் நீங்கள் ஆக்கிக்கலாம் இவ்வளோதோட போடும் பட் இது வந்து அவ்வளோதான் நல்லா இருக்காதுல்ல ஸோ தட் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் இவ்வளோதான் ஓகே இவ்வளோ தான் நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஹார்ட்ல போட்டு ஒட்டிக்கணும் ஓகேவா ஹார்ட்ல போட்டுட்டு ஒட்டிக்கணும் ஒட்டின பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஓகே நான் வந்து ஹார்ட்ல எடுத்துட்டேன் ஓகேவா ஹார்ட்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எண்டை இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்ல போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஒட்டிக்கோங்க மொதல் ஒன்று ஒட்டிக்கோங்க ஓகேவா அதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஒட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சைடும் வந்து கரெக்ட் சைஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஒட்டினா கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து இதை வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு ஓகேவா இங்கே வந்து நம்ம ஒரு கார்போர்ட் போட்டு இங்கே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் அண்ட் இங்கே வந்து இவ்வளோத்துக்கு நம்ம கார்போர்ட் போட்டு ஒட்டிக்க போகிறோம் இது ஹார்ட்ல வச்சு தான் ஒட்டணும் ஓகேவா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் பாருங்கள் இங்கேயும் ஸ்டிக் பண்ணிட்டேன் இங்கேயும் ஸ்டிக் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எது ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் சைடு ஓகே இங்கே இதான் ஃப்ரண்ட் சைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கார்பன் மாதிரி வச்சு இப்படி ஒட்டிக்க போகிறோம் ஓகேவா நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சாரி நம்ம வந்து இங்கே சேர்த்து ஒட்டிடக்கூடாது ஓகேவா நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி அது இங்கே ஒட்டணும் இங்கே போ இங்கே க்ளூ போட்டு இங்கே க்ளூ போட்டு அண்ட் இந்த மூணு சைட்லேயும் க்ளூ போட்டுட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஓகேவா சார் நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன்
ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ இது ஒட்டியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எரேசர் எடுத்துக்கணும் இல்லையா. அந்த எரேசர் எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் குண்டாகவும் அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் எடுத்துக்க போகிறோம். கட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இவ்வளோத்துக்கு கட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இவ்வளோத்துக்கு கட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ கட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கே. அண்ட் அது தெரிஞ்சு சிசர் சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ தட் நான் வந்து கட் பிரிச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நான் வந்து இங்கேயுமே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, ரெண்டு இது நம்ம வந்து ஒரே மாதிரியே கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பஸ் என்ன ஏதாவது வந்து எடுத்துக்கோங்கன்னா, எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, வாட்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா, நல்லா வாட்டர் போட்டுக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக தான் வாட்டர் போட முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இதுக்குள்ளே போகிற மாதிரியான வாட்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா, நான் இல்லை ரெண்டுலேயும் அதேமாதிரி வாட்டர் போட்டு காமிக்கிறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன் பாருங்கள். எப்படியோ இதை தோண்டி 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 எடுத்து பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு இந்த எரேசர் வந்து அந்த கார்போர்டில் ஸ்டிக் பண்ணும். பட் இந்த டியூப்பில் ஸ்டிக் ஆகாமல் ஸ்டிக் பண்ணுதா, இடையிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கா, அந்த இதை வந்து இப்படி அட்டாச் பண்ணுங்க, ஸ்டிக் பண்ணிடுவேன் இந்த மாதிரி. ஸோ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து எல்லாமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து மெயின் இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கா ஸ்டேபிள், அதை வந்து இப்படி க்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறோம். இந்த ஃபெஃபிகாலு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபெஃபிகால் தான் எடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ பாருங்கள் இவ்வளோ க்ளூ போட்டேன். ஓகே, வந்து சேஃப்டி இந்த இது யூஸ் பண்ணும்போது. ஓகேவா, ரொம்ப க்ளூ போட்டணும். ஓகே, இது மேலே ரொம்ப மேலே இருக்கணும், இது எத்துக்கு இருக்கணும். ஓகே, இருந்துட்டு கொஞ்சம் அது ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து சில டேப்லாம் போட்டு போட்டுக்கலாம். நான் எதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ இதுக்கு போடல அப்படின்னா, வந்து ஒரு மாதிரி தடியாக தேய்க்கும், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபெஃபிக்காலே வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளூ போட்டு அது காஞ்சிச்சு. அது வந்து நான் என்ன பண்ணேன்னா, சில டேப் போட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எப்படிடா சில டேப் போடுவேன் அப்படின்னு தானே கேட்குங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நடுவில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் போலயே. ஓகே, கட்னியாச்சு. இப்போ இது எப்படி உள்ளோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ண நமக்கு வந்து வெளியே வரும் அது வந்துட்டா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலோடேப் வந்துட்டு போட்டுக்க போகிறோம். சிலோடேப் போட்டுட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி மீன்ஸ் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிலோடேப் வந்து எங்கே இருக்குது தெரியலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பட் நான் வந்து ஓகே இங்கே தான் இருக்கு. இதையுமே நம்ம வந்துட்டு எடுத்துடலாம், வந்து ரொம்பவே ஈஸியாக தான். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். இது வந்து இப்படி வரும்போது நமக்கு வந்து ரொம்ப இது இழுக்கும். ஓகேவா, அதனால தான் நான் வந்து இப்படி போட சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், செம்மையாக கட் ஆகுது. இன்னொருவாட்டி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் இது பண்ணும்போது கொஞ்சம் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். செம்ம, கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து செம்மையாக வருது. ஸோ இது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏஃபோர் ஷீட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இன்னையோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா. ஸோ நம்மளோட செல்லோடேப் டிஸ்பென்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.